நரசே மதுரை நரசே மீண்டும் வந்துகின்ற புவியினை ஆண்டிடும் மதுரை நரசே மீனாட்சியின் சொக்கனா எங்களுக்கு அப்பனாய் மீனாட்சியின் சொக்கனா எங்களுக்கு அப்பனாய் எல்லாம் வல்ல சித்தனாய் நீ வந்து எல்லாம் வல்ல சித்தனாய் நீ வந்த நித்யானந்தா 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 மதுரையின்னரசே மதுரையின்னரசே மீண்டும் வந்து இந்த புவியினை ஆண்டிடும் மதுரையின்னரசே மீனாட்சியாய் வந்தபோது உலகினை வென்றாய் மீனாட்சியாய் வந்தபோது உலகினை வென்றாய் சொக்கனாய் வந்தபோது உள்ளம் வென்றாய் சொக்கனாய் வந்தபோது உள்ளம் வென்றாய் இன்று இரண்டும் சேர்ந்து ஒன்றாகி நித்யானந்தனாய் வந்தாய் இன்று இரண்டும் சேர்ந்து ஒன்றாகி நித்யானந்தனாய் வந்தாய் உன்னிடத்தில் ஆசை கொண்டு சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கே எங்க சூரிய நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ பொழுதெல்லாம் இனிமையை அளிக்கின்ற நினைவுகளையே நிறைத்து வைத்திருங்கள். தாவரி கூட எதிரிகளையும் துரோகிகளையும் அவர்களுடைய சிந்தனை எண்ண ஓட்டம் செயல்பாடுகளையும் உங்கள் உள் உணர்வு உள்ளலில் பிரதிபலிக்க அனுமதிக்காதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமாயணத்திலே ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி, வாலியை நேரடியாக எதிர்கொள்ளாமல் ராமர் போர் செய்வார். வாலிக்கு ஒரு வரம் இருந்தது. யார் நேரடியாக எதிர்கொண்டாலும் அவருடைய சக்தியில் பாதி வாலிக்கு வந்துரும்னு. அது எல்லா எதிரிகளுக்குமே அதுதான் உண்மைங்க. நம்ம எல்லாருமே ராமர் தான், நம்ம எதிரி எல்லாருமே வாலி தான், அதான் சத்தியம். உங்கள் எதிரி துரோகி உங்களுக்குள் உங்கள் உள்ளல் தன்மைக்குள் பிரதிபலிக்க அனுமதித்தீர்களானால் உங்க சக்தி அவனுக்கு போயிடும், நீங்க வீக்காயிருவீங்க. எதிரிய பார்க்காமலே பயந்து பின்வாங்கினவன் தான் பல பேர். உள்ளத்திற்குள் உயிருக்குள் எதிரியை அனுமதிக்காமல் நேரடியாக அவன் முன்னாடி வரும்பொழுது மட்டும் எதிர்கொண்டாலே அவன் அழிஞ்சு போயிடுவான். உண்மையான பிரச்சனைங்கயா நேரில் வர்ற எதிரியோ துரோகியோ இல்லை, அவனை பற்றி நீங்கள் நினச்சி 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 பயந்து நடுநடுங்கி விதுவிதிர்த்து கொலாப்ஸ் ஆகிறீங்களே, அதுதான் நிஜமான பிரச்சனை. நல்லா புரிஞ்சுங்க. என்னை யாரெல்லாம் எதிரி என்று நினைக்கிறார்களோ அவர்களே கூட மறுக்காத ஒரு விஷயம், நான் ஒரு பெரிய போராளி.
எனக்கு யாரும் எதிரி இல்லை, நான் யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை. என் வாழ்க்கையில் எதிரிகளும் கிடையாது, துரோகிகளும் கிடையாது. மேபி சிறு சிறு சதிகள் செய்கின்ற சில பேர் இருக்கலாம், அவர்களுக்கு துரோகி பட்டம்லாம் கொடுக்கூடாதுங்க, அது ரொம்ப பெரிய பட்டம். அதனால சிறு சிறு சதிகாரர்களுக்கு துரோகிங்கிற பெரிய பட்டம் எல்லாம் கொடுத்துடப்படாது. கிருஷ்ணன் நேர்நின்று நிகழ்த்திய அந்த மகாபாரதத்திலே சகுனி மாதிரி ஒரு பெரிய பர்சனாலிட்டி வேணா துரோகின்ற டைட்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பரமசிவன் வாழ்க்கையில இல்லை. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிலாம் இல்லைங்க. அதனால யாரையும் நான் எதிரியாகவும் நினைப்பதில்லை, விரோதியாகவும் நினைப்பதில்லை, துரோகியாகவும் நினைப்பதில்லை. ஆனால் சில பேர் என்னை எதிரியாக விரோதியாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் கூட மறுக்க முடியாத ஒரு கருத்து, நான் ஒரு போராளி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து கேளுங்கள். எந்த ஒரு தாக்குதல் உங்கள் மீது நிகழ்த்தப்படும் பொழுதும் முதல் செய்ய வேண்டியது தற்காத்து கொள்ளுதல். மிகப்பெரிய தற்காத்து கொள்ளுதல் எது தெரியுமா, எதிரி அவனுடைய தாக்கத்தை உங்கள் உள்ளல் உயிர்ப்புத்தன்மைக்குள் அனுமதிக்காமல் பாதுகாத்து கொள்வது. நம்ம நினைக்கலாம் அவனை பற்றி யோசிக்கலன்னா எப்படி சாமி நாம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி நாம் கவுண்டர் பண்ணுறதுன்னு சிந்திக்கிறது வேற, அவனை பற்றி சிந்தித்து சிதைந்து போய்விடுவது வேற. நான் இந்த சிதைந்து போய்விடுவதைத்தான் அனுமதிக்காதீர்கள்னு சொல்கிறேன். வள்ளுவர் சொல்வார் ரொம்ப அழகாக, தன் வலியும் மாற்றான் வலியும் மாற்றான் துணை வலியும்னு. இந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள், அங்க வலின்னு சொல்றது வலிமை அப்படின்னு சொல்லணும். எது வலிக்கும் அந்த பேட்டர்ன், அந்த சம்ஸ்காரம், அந்த மனப்பதிவுக்கும் வலின்னு சொல்லலாம். தன்னுடைய வலிமை என்ன மற்றும் தனக்கு வலிக்கின்ற பேட்டர்ன், வலிக்கின்ற சம்ஸ்காரம், மன அமைப்பு என்ன, எதிரிக்கு எதிரியின் வலிமை என்ன, அவனுக்கு வலிக்கின்ற மனப்பதிவு சம்ஸ்காரம் என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்டு அவனுக்கு துணை வருபவர்கள் அவர்கள் வலிமை என்ன, அவர்களுக்கு வலிக்கின்ற மன அமைப்பு என்ன, இவைகளையெல்லாம் சார்ந்து செயல்பட வேண்டுமானால் எதிரி துரோகி விரோதி போன்றவர்கள் உங்கள் உள்ளத்துள் ஒரு காலும் பிரதிபலிக்கவே கூடாது. அவர்களை சிந்தித்து நீங்கள் சிதைதல் நடக்கவே கூடாது. இதுதான் முதல் தற்காப்பு. ரெண்டாவது, தன்னிலை தாழாதீர்கள். எப்போதும் உங்களுடைய நிலையான மிக உயர்ந்த, உங்க வாழ்க்கையில் எது சத்தியம் எது உயர்ந்த உண்மைன்னு நீங்க அனுபவிச்சிருக்கிறீர்களோ நம்புறீங்களோ அந்த சத்தியத்தை சார்ந்தே எந்த விரோதியையும் எந்த துரோகியையும் எதிர்கொள்ளுங்கள், கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க. ஐயா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரமசிவன் சத்தியம், அவனே எனக்குள்
உள்ளலாக உணர்வாக மலர்ந்திருக்கிறான். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபூதி. எந்த விரோதி, எந்த துரோகி, எந்த எதிரி யாரு வந்தாலும் சரி, அந்த சத்தியத்திலிருந்து மாறாமல் அந்த சத்தியத்தில் நிலைத்து நின்றே தான் எதிர்கொள்றங்கய்யா. அதனால தான் பாருங்க, இந்த நெத்தி அடி மாதிரி நித்தி அடின்னு ஒரு ட்ரெண்டே செட் பண்ணிட்டேன் பாருங்க, ஜெயிச்சுட்டே போறேன். ஆஹா, மீம்ஸ் போடுற மாம்சுகளுக்கெல்லாம் டைட்டில் கிடைச்சிருச்சு நாளைக்கு வீடியோவுக்கு. நித்தி அடி போல நித்தி அடி, நித்தி பெருமிதம். டைட்டில் நானே கொடுத்துட்றேன், போட்டுக்கோங்க, நல்லா இருங்க. சரி, ஒரு விமர்சனம் பண்ணுறவங்க, ஒரு கிண்டல் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இல்லாமலே வாழ்க்கையை வாழ்ந்துட முடியலாம் நினைக்கப்படாதுங்கய்யா. விமர்சனம் பண்ணுறவங்க, கேலி கிண்டல் பண்ணுறவங்க, இந்த மீம்ஸ் போடுற மாம்ஸுங்க, ஒரு அபியூசிவாக வீடியோ போடுற அல்லக்கைங்க, இவங்க எல்லாரும் வாழ்க்கையோட பாகம். அவங்கெல்லாம் இல்லாமலே வாழ்ந்துட முடியும்னு ஒரு எந்த பிரபலமும் தலைவனும் எதிர்பார்க்க கூடாது. எந்த துறையில பிரபலமா இருந்தாலும், நீங்க அரசியல், ஆன்மீகம், சினிமா, எந்த துறையில பிரபலமா இருந்தாலும் அந்த மீம்ஸ் போடுற மாம்ஸுங்க, அபியூசிவ் வீடியோ போடுற அல்லக்கைங்க, இவங்க எல்லாரும் அவங்கெல்லாம் வாழ்க்கையோட பாகமாக இல்லாமல் வாழ்ந்துட முடியும்னு எதிர்பார்க்கப்படாது. அந்த மாதிரி எதிர்பார்த்தா லூசாக தான் தெரிஞ்சிட்டு இருக்கணும். ஒரு நல்ல தலைவன் ஆக முடியாது, ஒரு நல்ல தலைவனுக்கு இந்த விரோதிகள், எதிரிகள், துரோகிகள் இவங்களையெல்லாம் பிரித்து பார்க்க தெரியணும். அவங்க வேற, இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, மீம்ஸ் போடுறவங்க, ஒரு அபியூசி வீடியோ போடுறவங்க, இவங்க வேற அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியணும். உண்மையில் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, மீம்ஸ் போடுறவங்க, அபியூசி வீடியோ போடுறவங்க, இந்த குரூப்புக்கும் நமக்கும் ஒரு மோதலும் காதலும் சேர்ந்த ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான். சரி, என்ன பண்ணுறது, நான் இல்லாமல் நீ வாழ முடியாது, நீயும் என் வாழ்க்கையோட விரும்பியோ விரும்பலியோ, எதிர்த்தோ எதிர்க்கலியோ, வேணுமோ வேணாமோ, வாழ்க்கையோட பாகம்னு ஆயிட்ட. சரி, நீயும் ஜாலியாயிரு, அவ்வளவுதான், வேற என்ன. ஒரு நல்ல தலைவன் அப்படித்தான் இருக்க முடியுங்கய்யா, அப்படிதான் இருந்தாகணும். எதிரி, விரோதி, துரோகி, அது தனி கேட்டகரி. இந்த கிண்டல் பண்றது, கொஞ்சம் சர்காஸ்டிக்கா இருக்கிறது, ஒரு எச்சு சும்மா தான் இருக்காரு அப்படின்னா அப்படி பழிச்சும் பார்க்கறது, இந்த மாதிரி இவங்க பழிக்கலாம், தப்பு இல்லைங்கய்யா. அழிக்க நினைக்கிறது தான் தப்பு. பழிச்சா என்ன இருக்கு, ஓகே சரி, அடுத்த வேலையை பாரு. அழிக்க நினைக்கிறது தான் தப்பு. பத்திரிகை துறையில கூட கேலி கிண்டல் பழிக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்றது, அதெல்லாம் தப்பே இல்லை. அழிக்க நினைக்கிறது இருக்கு பாருங்க, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் அந்த விஷம். ஊடுருவகம், அவங்க ஊடகம் இல்லை, ஊடுருவகம். பத்திரிகை துறையை யூஸ் பண்ணிக்கிட்டு வேற பர்பஸ். சில பேர் அழிக்கிறதுக்கு பத்திரிகைன்ற அந்த விசிட்டிங் கார்டை யூஸ் பண்றது, அவங்கதான் போலி பத்திரிகையாளர்கள், ரவுடிகள், கிரிமினல்கள், சமூக விரோதிகள். பத்திரிகைன்ற அந்த விசிட்டிங் கார்டை யூஸ் பண்றது, பிரஸ்ன்ற கார்டை யூஸ் பண்ணிட்டு ரவுடித்தனம், சமூக விரோதம் இதெல்லாம் பண்ண முயற்சி பண்றது. அந்த கும்பல் தான் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், மறுக்கப்பட வேண்டியவர்கள். இந்த விமர்சனம் பண்ணுறவங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, ஒரு ஜோக் அடிக்கிறவங்க, ஒரு காமெடி பண்ணுறவங்க, இல்லை சர்க்காசம் பண்ணுறவங்க, இல்லை சர்க்காசம் பண்ணும்போதே கொஞ்சம் பழிக்கிறவங்க, இதெல்லாம் வாழ்க்கையின் பாகம். நம்ம எல்லாம் அவங்களுக்கும் வாழ்க்கை ஓடாது, அவங்க எல்லாரும் வாழ்க்கையின் பாகமாக இருந்து தான் தீருவார்கள்.
கைலாசத்திலேயே நாரதர் மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கத்தானே செய்கிறார்கள். அதனால அழுந்து கேளுங்கள், எதிரியினுடைய ஸ்ட்ராட்டஜி, துரோகிகளுடைய வலிமை வலி, விரோதிகளுடைய எண்ண ஓட்டம் போக்கு, இது எல்லாமே நீங்க பரமசாந்த ஸ்வரூபனா உயர்ந்த நிலையிலிருந்து அவர்கள் உங்களுக்குள் பிரதிபலித்து விடாமல் பரமசாந்தனா பார்க்கும் பொழுதுதான் நெத்தியடி மாதிரி நெத்தியடி கொடுக்கறதுக்கான தெளிவு உங்களுக்கு வருங்கய்யா. நித்தியடி ஒரு சயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தன்னை காத்துக்கிறது, தன்னுடைய உள்ளுணர்விலே அவர்கள் புகுந்து விடாமல். நம்முடைய உள்ளம், அந்த உள்ளல்யா ரொம்ப சேக்ரடான ஒரு ஸ்பேஸ். உங்க பெட்ரூமுக்குள்ள எதிரியை விடுவீங்களா? உங்க பெட்ரூமை விட பர்சனலான, இன்டிமேட்டான, சேக்ரடான ஸ்பேஸ் அந்த உள்ளல்யா. பரமசிவனும் பராசக்தியும் மாத்திரமே இருந்து வாழ்ந்து நிகழ்ந்து நிறைந்து இருக்க வேண்டிய ஸ்பேஸுங்க அது. அங்க விரோதிகளை, துரோகிகளை, எதிரிகளை பிரதிபலிக்க அனுமதிக்காதீர்கள். பரமசாந்த நிலையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்து தேர்ந்து தெளிந்து அறிவால் அறிந்து அனுபவத்தால் உணர்ந்து அனுபூதியால் நிறைந்து சேர்த்து வைத்திருக்கின்ற ஞான கருத்து பொக்கிஷங்கள், அது சார்ந்தே உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட தீர்வெடுங்கய்யா. அப்ப என்ன ஆகுன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், உங்கள் ஒவ்வொரு அடியும் நெத்தி அடி இல்லை நித்தி அடியா எதிரிங்களுக்கு விழும். இந்த மூணே மூணு தான் நித்தி அடியின் அறிவியல் ரகசியம். ஒன்று, வாலியை ராமன் தன் உள்ளலில் அனுமதிக்காதது போலே உங்கள் எதிரிகள், துரோகிகள், விரோதிகள் யாரையும் உங்கள் உள் உணர்வில் உள்ளலில் அனுமதிக்காதீர்கள். ஃபஸ்ட், அது ரொம்ப சேக்ரடான, இன்டிமேட்டான, பர்சனலான ஸ்பேஸ். அங்க பரமசிவ பரம்பொருளும், பரமசிவ ஞானமும், பரமசிவ விஞ்ஞானமும், பரம சத்தியங்களும் மட்டும்தான் குடியிருக்கணும். இது முதல் படி. இரண்டாவது, உயர்ந்த அறிவு, தெளிவு, ஞானம் இவைகளை சார்ந்து, அதை சார்ந்தே சிந்தித்து, அதை அந்த தெளிவை வைத்தே வாழ்வியல் சூழல்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வை காணுதல். மூணாவது முக்கியமானது, தீர்வை கண்டுட்ட பிறகு தைரியமா நடத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்க்காமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த தீர்வும் முழு வெற்றி வரும் வரை முழு தீர்வாக தெரியாது. 100% சக்சஸ் வர்ற வரைக்கும் நாம எடுத்த எந்த முடிவுமே 100% சரிதானான்னு தெரியாது. ஆனா முடிவை எடுத்து முன்னேறிய துவங்கிய பிறகு
பயந்து கொண்டிருப்பவன் வாழ்க்கையை வாழ்வதில்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிவை பற்றி சிந்திக்கணும், எடுத்த பிறகு சிந்திக்க கூடாது. போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் நித்திய அடியின் அறிவியல். யாருக்கெல்லாம் நான் ஒரு போராளின்னு தோணுதோ, பல விஷயங்கள்ல ஜெயிச்சிருக்கிற போராளின்னு தோணுதோ, அவங்க எல்லாரும் இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. முனி மூணு விஷயம்தான். எதிரிகள், விரோதிகள், துரோகிகளை ஒரு காலம் உங்கள் உள்ளத்து உள்ளலில் பிரதிபலிக்க அனுமதிக்காதீர்கள். இரண்டாவது, மிக உயர்ந்த பரமசிவ ஞான சத்தியங்கள், ஆன்மீக சத்தியங்கள், இதை சார்ந்தே வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் சூழலுக்கும் தீர்வை காணுங்கள், தீர்வை தேடுங்கள், தீர்வை சிந்தியுங்கள். ரெண்டு. மூணாவது, தீர்வுகளை செய்து முடித்தபின் வாழ்ந்து கொண்டே செல்லுங்கள், ஸ்ரத்தையோடு அதை வாழ்ந்து கொண்டே செல்லுங்கள். அதுதான் தீரம். சிந்தித்து முடிவெடுத்த முடிவுகளுக்கு பின்னால் தன் வாழ்க்கையையே செலுத்துவது தீரம். எதிரி நம்மை எந்த பக்கத்தில் இழுக்கிறானோ அதை நோக்கி எதிர்கொள்ளுவது வீரம். நாம் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று தெளிவாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த முடிவின் பின்னால் செல்வது தீரம். வீரத்தினும் சில நேரங்களில் தீரம் உயர்ந்தது. இதுதான் நித்திய அடியின் அறிவியல். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். சில நிமிடங்களில் மீண்டும் சத்சங்கம் தொடரும். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஸ்பேஸ் ஆஃப் ஸ்ரீ கைலாசா இஸ் ரியல், பரமசிவா இஸ் ரியல், ஸ்ரீ கைலாசா இஸ் ரியல், வேரெவர் ஸ்ரீ கைலாசா த ஸ்பேஸ் இஸ் இம்பைப்ட் அண்ட் மேனிஃபெஸ்டட், இட் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங் இன் பிளேஸ் ஆல்சோ பை த கிரேஸ் ஆஃப் பரமசிவா அண்ட் பராசக்தி. வித் த கிரேஸ் ஆஃப் பரமசிவா வி ஆர் ஃபார்மலி ஓப்பனிங் E Sri Kailasavasis, the whole universe, it is a spiritual citizenship, becoming spiritual member of Kailas. You will get lot of benefits, spiritual blessings and support, satsangs, messages from Sri Kailasa, Akashic reading sessions. I'll start answering your questions. You will receive special spiritual gifts. மண்டலாஸ், நிராகார சம்யமா, லாட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்ஸ், கிளாஸஸ், ஆல் த ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் கைலாசா ப்ரொவைட்ஸ் வில் பி மேட் அவைலபிள் டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் யுவர் ப்ரேயர்ஸ் வில் பி ஆஃபர்ட் டு பரமசிவா டைரக்ட்லி, அண்ட் வில் பி பிளஸ் வித் த கிரேஸ் ஆஃப் பரமசிவா அண்ட் பராசக்தி. எவ்ரி திங் த டிவோட்டி ஆஃப் பரமசிவா can expect from Paramashiva, you can expect all that by becoming E Sri Kailasa Vasi. Kalabhairava's protection, Ganapati's blessings, Paramashiva's grace. To sign up to become E Sri Kailasa Vasis, kailasa.org, E Sri Kailasa Vasis.
When each one of you become Paramashiva, wherever you are, that place becomes Shri Kailasa. Shri Kailasa is manifesting on Bhuloka with the grace of Paramashiva and Parashakti. You will all be able to experience physically on Bhuloka Shri Kailasa. The space of Shri Kailasa is real. Paramashiva is real. Shri Kailasa is real. Wherever Shri Kailasa, the space is imbibed and manifested, it starts happening in place also by the grace of Paramashiva and Parashakti. With the grace of Paramashiva, we are formally opening E Shri Kailasa Vasis, the whole universe. It is a spiritual citizenship, becoming spiritual member of Kailasa. You will get a lot of benefits, spiritual blessings and support, satsangs, messages from Shri Kailasa, Akashic reading sessions. I'll start answering your questions. You will receive special spiritual gifts, mandalas, nirahara samyama, lots of spiritual programs, classes, all the spiritual services Kailasa provides will be made available to all of you, and your prayers will be offered to Paramashiva directly, and you will be blessed with the grace of Paramashiva and Parashakti. Everything devotee of Paramashiva can expect from Paramashiva, you can expect all that by becoming E Shri Kailasa Vasi. Kalabhairava's protection, Ganapati's blessings, Paramashiva's grace. To sign up to become E Shri Kailasa Vasis, kailasa.org. E Shri Kailasa Vasis. When each one of you become Paramashiva, wherever you are, that place becomes Shri Kailasa. Shri Kailasa is manifesting on Bhuloka with the grace of Paramashiva and Parashakti. You will all be able to experience physically on Bhuloka Shri Kailasa.
அருமையான குருவை பற்றின உபதேசம். அதில் சொல்லியிருக்கின்றார், அதாவது குருவின் வடிவம் ஒரு யந்திரம் போல். குருவின் சொல் வாக், குருவின் வார்த்தை மந்திரம் போல், அதாவது மூல மந்திரம். முதல் முதலாக உருவாகின மந்திரம் என்னவென்றால் குருவின் வார்த்தை. முதல் முதலாக உருவாகிய யந்திரம் என்னவென்றால் சத்குருநாதனுடைய அந்த உருவம், அது ஒரு யந்திரம். இப்படி இருக்கும் பட்சத்தில், அது மட்டுமல்ல, முதல் முதலில் தோன்றிய வழிபாடு என்னவென்றால் குருவின் பாதத்தின் வழிபாடு. அதுதான் முதல் முதலில் தோன்றிய வழிபாடு. குருவின் வார்த்தை முதலில் தோன்றிய மந்திரம், குருவின் உருவம் முதலில் தோன்றிய யந்திரம், குருவின் பாதத்தை வழிபடுவது, பாத பூஜை செய்வது முதல் முதலாக தோன்றிய வழிபாடு முறை. இந்த பாத பூஜை என்னும் விஷயம் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தில் காலங்காலமாக பரமசிவ பரம்பொருளின், அதாவது பரமசிவனின் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். நம்முடைய சம்பிரதாயம் இந்த உன்னதமான உயர்வான நன்றி உணர்வோடு பக்தியோடு இரண்டையும் கலந்து நாம் அந்த பாத பூஜை செய்யும் பொழுது நாம் கரைந்து அந்த நிலையில் நாம் என்ன வரம் கேட்கிறோமோ, நாம் நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தை உள் மனதில், நம்முடைய ஆள் மனதில் வைத்திருக்கின்றோமோ, அத்துணையும் அந்த பாதத்தில் வைத்து அது நம் வாழ்க்கையில் நிஜமாவதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, தடங்களுக்கு வருந்துகின்றோம். அது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு பகுத்தறிவை பட்டறிவை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அதிலிருந்து கொஞ்சம் விலகி மீண்டும் மென்மையாகி உருகி கரைந்து அந்த ஆழ்ந்த நன்றி உணர்வுக்குள், நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ விஷயம் சத்குருநாதர் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சதுனால நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது நமக்குள்ள நம்முடைய பர்சனல் இன்னர் ஸ்பேஸ்ல நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள், நாம் நம்முடைய பர்சனல் பேரியர்ஸ், நம்முடைய தடைகள்ல இருந்து நாம விடுபட்டு வருவது நமக்கு தான் தெரியும் ஆள் மனதுல. அந்த விடுபட்டதுனால நம் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள், ஒரு சத்குருநாதலால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நம்முடைய ஒரு பழக்கத்திலிருந்து மாறி இயங்குவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சில பழக்கங்களை, சில தவறான காக்னிஷன்ஸ், அதாவது நம்முடைய ஐடியாஸ ஜென்ம ஜென்மமா நாம தவித்து கொண்டு வந்திருக்கின்றோம், அதுதான் நம்முடைய அடிப்படையான இயங்குவதற்கு காரணமாகவும் இருக்கும், அதுதான் நம்முடைய தடையாவும் இருக்கும். அது நமக்கே தெரியாது, அதுதான் பேட்டர்ன்ஸ் என்று சொல்வோம். அதனை எல்லாம் ஆழமாக ஊருருவி சென்று அந்த சத்தியத்தையும் தீட்சையையும் வைத்து அந்த சத்குருநாதர் நமக்கு காட்டி அதை உடைத்து நம்மளை அடுத்த பரிமாணத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றார். அடுத்தடுத்த பரிமாணத்திற்கு செல்லும் பொழுது நாமே நம்மிடம் இருந்து விடை பெற்று இந்த பேட்டர்ன்ஸ்ல இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்டு நாம் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு போகும் பொழுதுதான் நாம ஆனந்தத்தை உணர்றோம். நாமளே ஒரு லைட்டா ஒரு வேற நபர் போல் உணர்ந்து கொண்டே போகின்றோம். இதெல்லாவற்றிற்கும் நம்முடைய ஆழ்ந்த நன்றி உணர்வை ஒரு அட்லீஸ்ட் அந்த பாத பூஜை செய்யும் பொழுது அந்த அரை மணி நேரத்தில் அது உள்ளார நம்ம ஆழமாக போனோம்னா
அதனுடைய சக்தி நம் வாழ்க்கையில உண்டு. நம்ம வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களுக்கும் நடக்க போகிற மாற்றங்களுக்கும் நமக்குள்ள மாற்றம் நடந்தா நாம இருக்கிற சூழலே மாறும். நாம நம்மளால் உருவாகும் சூழலை நாம் அழகாக மாற்றலாம். அதனால நாம மாறுவது ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவங்களையே குற்றம் சாட்டி வாழாமல் நாம் மாறி வாழ்ந்தால் அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. அதனால இந்த நன்றி உணர்வும் பக்தியும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். இது ரெண்டுக்குள்ளும் கொஞ்சம் போய் நம்முடைய மென்மையான பரிமாணத்தை நாமளே உணர்ந்து அது போதும் நமக்கு வாழ்க்கையில நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யற வழிபாடுதான் அந்த பாத பூஜை. வருகின்ற 21ஆம் தேதி டிசம்பர் மாதம், அதாவது இன்னும் 3 நாட்களில் அவதார தின பிரம்மோத்சவம் நடக்கவிருக்கின்றது. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நம்முடைய சுவாமிஜியின் ஜெயந்தி திருநாள், அவதார தின திருநாள். இப்பொழுது இந்த 21 நாள் பிரம்மோத்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை சார்ந்து 21ஆம் தேதி அவதார தின பிரம்மோத்சவம். அந்த நாளில் பிரத்யக்ஷ பாத பூஜை, நேரடியாக சுவாமிஜியின் பாதங்களுக்கு நன்றி உணர்வோடு பக்தியை செலுத்துகின்ற பாத பூஜையை செய்யும் வாய்ப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. யார் வேண்டுமானாலும் பாத பூஜை செய்யலாம். அந்த 2-way connection, அதாவது 2-way video conferencing மூலம் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஆதீனம் சென்டர் கோயில்கள், நாம் நடத்துகின்ற கோயில்களுக்கு சென்று நீங்கள் இணைந்து கொண்டு பதிவு செய்வதற்கு நீங்கள் kailasa.org kailasa.org சென்று பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அங்கு சென்று நீங்கள் பாத பூஜை செய்து வேண்டுகிற வரங்களை பெற்று செல்லலாம். ஆகமத்தில் பரமசிவன் இந்த பாத பூஜைக்கு, அதாவது குருவின் பாதத்தை பற்றியும் பாத பூஜை பற்றியும் மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பாத பூஜை செய்யும் பொழுது நாம் நம்முடைய ஆகமத்தில் பரமசிவன் சொல்லியிருக்கும் போல் குரு தட்சிணை நமக்கும் முடிந்தது. 1 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம். நம்முடைய மனம் கொண்டது மாளிகை பரமசிவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்போ அதனை சார்ந்து நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்படி அந்த குரு தட்சிணை என்பது இந்து சம்பிரதாயத்துல பரமசிவன் வைத்திருக்கும் ஒரு விஷயம். எதையுமே முற்றிலும் இலவசமா நம்ம பெற்றுக்கொண்டா நிறைய நேரம் அதனுடைய அருமை தெரியாம போய்விடும். ஏதாவது, அதாவது குருன்னு வந்துட்டாவே நாம் ஒரு விஷயம் கத்துக்கும்போது அதுக்கு தட்சிணை கொடுப்பது நம்முடைய இந்து சம்பிரதாயத்துல உண்டு. அதனால கட்டாயம் கிடையாது. ஆனால் பரமசிவன் சொல்லியது போல் அவர் சொல்லியதன்படி அந்த குரு தட்சிணை கொடுப்பது நம்ம இந்து மத சம்பிரதாயம். அதனால் அந்த பாத பூஜை செலுத்தும் பொழுது நம்ம முடிந்த குரு தட்சிணையை கொடுக்கலாம். நீங்கள் பதிவு செய்து வருகிற 21ஆம் தேதி தவறாமல் அந்த பாத பூஜையை செய்து ஆழ்ந்த பக்தியையும் ஆழ்ந்த நன்றி உணர்வையும் உணரலாம். நித்யானந்தம்.
ஆழ்ந்து கேளுங்கள். இன்றைய சத்சங்கத்தின் சாரம் நித்தியடியின் அறிவியல். முனி மூணு சத்தியம்தான். ஒன்று, எக்காரணம் கொண்டும் எதிரி விரோதி துரோகிகள் உங்கள் உள்ளுணர்வை உள்ளலை உயிருணர்வை தாக்குவதற்கு அதில் பிரதிபலிப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் உள்ளுணர்வு உள்ளல் மிக உயர்ந்த உன்னதமான புனிதமான மரியாதைக்கு உரிய ஸ்பேஸ் இருப்பு நிலை உணர்வு நிலை, அதில் பரமசிவ பரம்பொருளை மாத்திரம் பரமசிவ சத்தியங்களை மாத்திரம் நிறைத்து வாழுங்கள். மூணாவது, இந்த பரமசிவ ஞான சத்தியங்களை சார்ந்து வாழ்வியல் பிரச்சனைகள் போரே வந்தாலும் என்ன வந்தாலும் அது சார்ந்து சிந்தியுங்கள் முடிவெடுங்கள். முடிவெடுத்த பிறகு பின்னோக்கி பார்க்காது தொடர்ந்து செயல்படுங்கள். பின்னங்கால் பிடரியில் பல பட ஓடினால் கூட கைலாயம் போயாவது தப்பிச்சிடலாம். ஆனால் முன்காலும் பின்காலும் எதை முன்ன வைப்பது எதை பின்ன வைப்பதுன்னு பின்னிக்கிட்டே கிடந்தோம்னா இருந்த இடத்துல விழுந்து செத்து போயிடுவோம். எதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, எதிரி துரோகி விரோதி யார், கேஷுவலா நம்மளை விமர்சனம் பண்றவங்க யார், இந்த வித்தியாசம் எல்லாம் நமக்கு தெரியறதே நாம பரமசாந்த நிலையில் இருக்கும்போதுதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது, இல்லைனா தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த பரம சாந்த நிலையில் இருப்பது வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படையான தேவை. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல், அது எப்ப நடக்கும்னா வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல், அது எப்ப நடக்கும்னா நாம பரமசாந்த நிலையில் இருக்கும்போது தான் நடக்கும்.
ரெண்டாயிரத்தி பத்தில் லூசுத்தனமாக எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் சட்டவிரோதமாக என்னை கைது பண்ணி கூட்டு வந்து நீ கற்பழிச்ச கற்பழிச்சன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் யாரையா கற்பழித்தேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ கற்பழிச்ச கற்பழிச்ச யார் யா சொன்னது? யாரோ சொன்னாங்க கேச்சு போட்டோம், யாரோ சொன்னாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணோம். யோ, யாராவது கற்பழிக்கிறதுனா ஒரு ஆம்பளை பொம்பளை இதெல்லாம் இருக்கணும், அதுக்கு ஒரு இடம் இதெல்லாம் இருக்கணும். இது என்ன, யாருன்னாவது சொல்லுங்கய்யா. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் ஏதாவது பதில் சொல்ல முடியும். நீயே சொல்லுனாங்க, நான் எப்படியா சொல்ல? யாரையுமே கற்பழிக்கலையே, அப்புறம் எப்படியா சொல்ல முடியும்? ஏதாவது குத்து மதிப்பா சொல்லு. நான் என்ன மீடியாவா என்ன குத்து மதிப்பா சொல்றதுக்கு எதையாவது? அதாவது யூஷுவலா விக்டிம், பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்படுபவரை தேடுவாங்க, இல்ல குற்றம் சாட்டப்பட்டவரை தேடுவாங்க. இது நம்ம கேஸ் வித்தியாசமான கேஸ், நம்மளது எல்லாமே வித்தியாசம் தானே. இங்க எங்ககிட்ட அக்யூஸ்ட் இருக்காங்க, ஐயோ யாராவது விக்டிம் வாங்கோ விக்டிம் வாங்கோன்னு கூவி கூவி தேடினாங்க. பேஸ்புக்ல கூவினாங்க, டிவியில கூவினாங்க, நியூஸ் பேப்பர்ல கூவினாங்க, எல்லாத்துலயும் கூவினாங்க, யாரும் வரல. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கிரிமினல் ஃபெலோ பத்திரிக்கை பத்திரிக்கைன்னு நடத்திட்டு இருக்கான் இல்லையோ, பத்திரிக்கையாளர்ன்ற பேரால ஒரு கிரிமினல் சுத்திட்டு இருக்கான்ல, அவன் வந்து ஒரு மூணு பேர் பெண்களை அனுப்பி விட்டுருக்கான். அவங்க நேராக போய் போலீஸ் எங்களைய நித்யானந்தர் கற்பழிச்சிட்டாரு. அவங்களே பார்த்த உடனே போலீஸுக்கு தெரிஞ்சிருக்குது, சரி சரி அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, யாராவது வந்து சொல்லும்போது கேட்கணுமேன்றதுக்காக, ஏன்னா நியூஸ் பேப்பர் மீடியாலாம் சொல்லிவிட்டோம் நாம, வாங்கோ வாங்கோ வாங்கோ, ஐயா வாங்கோ அம்மா வாங்கோ, யாராவது நித்யானந்தர் கற்பழிச்சாரா சொல்லுங்கோ சொல்லுங்கோ, கூவி கூவி ஏலம் போட்டதுனால வந்ததுனால சரி என்ன பண்ணுறது விசாரிக்கணுமேன்னு வேக வேகமாக அந்த ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ எங்கிட்ட ஒடியாந்தார். சாமி 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 அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு, எங்களுக்கு ஆள் கிடச்சிச்சு, மூணு பேர் வந்துட்டாங்கோ, நீங்கள் கற்பழிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்கோ. நான் சொன்னேன் கொஞ்சம் எந்த இடம்னு கேளுங்களேன் அப்படின்னு கேட்டு, இவரோடனே ஓ அதை கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு வேக வேகமாக ஓடினார். ஓடி போய் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க எந்த இடம்னு. அவங்க உடனே ராஜ்யசபா ராஜ்யசபான்னு சொல்லி அமைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு வேக வேகமாக ஓடியாந்தார். சாமி சாமி ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க, ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. நான் அந்த டேட்டு கேளுங்களேன், எந்த டேட்டு டைமுன்னு. உடனே இவர் வேக வேகமாக ஓடினார். அதை கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு தலையை சொல்லிச்சுட்டே ஓடினார். போயிட்டு, ஏய் எந்த இடம் எந்த டைம்னு சொல்லு. வரவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. அரை மணி நேரம் ஆச்சு வரல, ஒரு மணி நேரம் ஆச்சு வரல. நம்மளுக்கா சமாதியில் உட்காரணும், ஆயிரம் வேலை கிடக்கு. அப்போ படுக்கிறதுக்கு பாயோ அல்லது துணியோ எதுவும் கொடுக்கல, ஒரு பேப்பர் மாதிரி இந்த டைல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வர்ற அந்த பேப்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு படுக்கவும் தேவையும் இல்லை. பெருமான் பரமசிவ பரம்பொருள் பேரொருள் பண்ணிட்டார், சோறு இல்லாமல் நிம்மதியாக எவ்வளோ நாள் வேணால் உட்காந்துருக்க முடியும், தூங்காமல் தூங்கி சமாதியில் இருந்து துரிய சமாதியில் இருந்து சுகமாக இருக்க முடியும். பெருமான் பரமசிவ பரம்பொருள் அதையெல்லாம் கொடுத்து அருள் பண்ணி நம்மளை ஆனந்தமாக காப்பாற்றி வச்சிருக்காரு. அதனால் அது ஒன்றும் காலை நீட்டி படுத்து தூங்கணும்னு அவசியம் இல்லை, உட்கார்ந்தே பரம்பொருள் பேரருளாலே தூங்காமல் தூங்கி துரிய நிலையிலிருந்து சுகம் பெற பெருமான் அருள் பண்ணதுனால அது பிரச்சனையில் நான் பாட்டு உட்காந்துருப்போம், சமாதியிலே உட்காந்துருப்பேன். அதுக்கும் அந்த செல்லில் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க போல. மூணு நாள் கழிச்சு வேக வேகமாக ஓடியாந்தார் அந்த ஆஃபீஸர். என்ன சாமி நீங்கள் தூங்கவே மாட்டேங்கிறீங்க,
நான் அப்படியே அவரை பார்த்தேன். அவர் திரும்ப கேட்டார், ஒருவேளை நான் அவர் பேசுறது எனக்கு புரியலையோன்னு, நீங்க தூங்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு. நான் அப்படியே அவரை பார்த்து அவர் இங்கிலீஷ்ல கேட்டார், யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங் அட் ஆல், ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் ஹிம். No, we are watching you in the CCTV camera. You are not sleeping at all for last few days. You are not feeling, you are not able to sleep. Do you want sleeping pill? He asked. Abdiye paathittu smile pannittu English, in English only I answered, I don't sleep. He asked again. Now that is what I am also saying. You are not sleeping. Do you want sleeping pill? Because many time when somebody is arrested, they can't sleep, the restlessness. Maybe you also have that problem. Do you want sleeping pill? He just smiled at him and said, I don't sleep. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. What do you mean? அப்படிங்கன்னா, I just don't sleep. பயந்து போய் போயிட்டாரு. எனிஹோ, நான் என்னையா அரை மணி நேரம் ஆச்சு வரல, ஒரு மணி நேரம் ஆச்சு வரல, ரெண்டு மணி நேரம் ஆச்சு வரல, நமக்கு ஜோலி கிடக்கு, நம்ம பாட்டுக்கு சமாதியில் உட்காரணும், எப்போ வந்து அனாவசியமாக தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக வரல. மறுநாள் மெதுவாக வர்றாரு. நான் கேட்டேன், என்னங்க, நான் டேட்டு டைம் கேட்டேன், திரும்பி நீங்கள் வரவே இல்லை. இல்லை சாமி, நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கெலாம் எங்களுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாமி. நீங்கள் முதல்ல டேட்டு டைம் கேட்பீங்க, அப்புறம் அந்த டேட்டு டைமில் அங்கே இல்லை, நித்யானந்தர் அங்கே இருக்கவே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நித்யானந்தர் அங்கே இருந்தாலும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். 2002ல இருந்து 2019 வரைக்கும் என் லைஃப் ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுலேயும் 2009ல இருந்து ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அப்பா, ஆறாவது இந்த கற்பழிப்பு, இந்த புகார், அந்த புகார் எதையாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 2002க்கு முன்னாடி டேட்டை போட்டுக்கோங்க. 2002க்கு முன்னாடி டேட்டை போட்டிங்கன்னா மட்டும்தான் என் லைஃப்பில் சிசிடிவி கேமராவும் இல்லாமல் இருந்தோம். 2002ல இருந்து நம்மளை ராத்திரி பகலா ஃபுல்லாக கேமரா வச்சு, சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது பாவம், இந்த இது எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும்னு இந்த இன்ஃபர்மேஷன் இப்பயே சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. சரி, போட்டோம். நீங்கள் ஓவராக கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, இந்த கேள்விக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னார். சரி, என்ன பண்ணுறது, இப்படியும் மனிதர்கள் உறவுக்கு நேர்மை கற்பு. எந்த உறவானாலும் அந்த உறவுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு நேர்மையோடு இருத்தல் கற்பு. அது நட்பாக இருக்கலாம், ஈவன் தாய் தந்தை உறவுக்கு கூட அந்த உறவுக்கு நேர்மையோடு இருப்பது கற்பு. தாய் அப்படிங்கிற உறவு, தந்தை அப்படிங்கிற உறவு, நண்பன் அப்படிங்கிற உறவு, மகள் அப்படிங்கிற உறவு, மகன் அப்படிங்கிற உறவு, இந்த ஒவ்வொரு உறவுக்குமே நேர்மையோடு இருத்தல் கற்பு. மனைவி கணவன், காதலன் காதலி, அந்த உறவுக்கு மட்டுமல்ல, எந்த உறவுக்கும் நேர்மையோடு இருத்தல் கற்பு.
எந்த உறவிலே கற்பு தவறினாலும் அது விபச்சாரம்தான். எந்த உறவிலே நேர்மை தவறினாலும் கற்பு தவறினாலும் அது விபச்சாரம்தான். விபச்சாரம் அப்படிங்கிறது வெறும் உடல் உறவு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, எந்த உறவில் நேர்மை தவறினாலும் அது விபச்சாரம்தான். சோ இன்றைய சத்சங்கத்தின் சாரம் நித்தியடியின் அறிவியல். நாம் எல்லோரும் நித்யானந்த நிலையில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். திராவிட வேத பிரவர்த்தகர் சிவன், பரமசிவன்.